Hello students, last class வந்து time stamp பத்தி பார்த்தோம். சோ உங்களுக்கு क्वेश्चंस ஓட ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தோம். டாஷ் இஸ் a ஹார்மோன் செக்ரெட்டட் பை தைமஸ் gland. சோ தைமஸ் gland வந்து ரிலீஸ் ஆகுற ஹார்மோன் என்னது? இட்ஸ் தைமோசின். ஓகே, சோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா தைமோசின். சோ நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन, ரைட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைமோசின். சோ இந்த தைமோசினோட ஃபங்க்ஷன்ஸ் உங்க புக்ல வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ யூ ஷட் ரைட் தி 2 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ இன் டுடேஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு see about the plant hormones. Okay, so idu varaikku vandha paathna animal hormones nam fulla paathu mudichaachu. So now we are going to see about plant hormones. Okay, so plant hormones appdi vandha paathna there are 5 plant hormones. Okay, okay, so there are 5 plant hormones. So first one vandha paathna auxin, cytokinin, gibberellins, abscisic acid and ethylene. Okay, so idu vandu paatha the first 3 hormones irukla auxin, cytokinin and gibberellins, inga moonu hormone la vandu paathna plant oda growth increase pannum. Okay, so it supports the plant growth. Okay, so whereas abscisic acid and ethylene, abscisic acid la short ah vandu aba eludikkam. Okay, so abscisic acid and ethylene vandu enna pannum plant oda growth vandu decrease pannum. Okay, so plant oda growth ku vandu paathna favorable conditions and unfavorable conditions nu sotte irukku. Okay, so favorable condition na enna? So first one vandu climatic situation, innonu vandu paathna water availability, adhe maari the plant oda growth ku theriyana soil nutrients, idellame vandu paathna irundha dhaan the plant vandu healthy ah grow aagum. So these are all the favorable conditions. So indha maari time la plant vandu nalla grow aagum. So and the growth support panna koodiya hormones vandu paathna auxin, cytokinin and gibberellins. Unfavorable condition na enna? ரொம்ப வந்து வறட்சியா இருக்கு. ஓகே, சோ ரொம்ப வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஓகே, சோ பிளான்ட் ஓட growth-க்கு தேவையான வாட்டர் சப்ளை இல்ல. அந்த மாதிரி டைம்ல வந்து பிளான்ட் என்ன பண்ணும் அப்படினா உயிரோட இருக்கணும் அப்படி நினைக்குமே தவிர இட் will not plan to grow. அந்த டைம் வந்து பிளான்ட் வந்து grow ஆகாது. ஓகே, சோ அந்த மாதிரி டைம்ல பிளான்ட் ஓட growth வந்து ஸ்டாப் பண்றது யார் அப்படினு வந்து பார்த்தா அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலீன். ஓகே, சோ we are going to discuss about these 5 hormones in this segment. Okay, so first one auxin pathi mattum indha segment la paakalam, adutha adutha class la vandu paakalam, we will be discussing about the remaining plant hormones. Okay, so first we will discuss about auxin. Okay, so auxin in the hormone name greek la enna meaning appadina to grow. Okay, so or plant oda growth support panna koodiya hormone da vandu paakalam indha auxin. Okay, so auxin vandu first vandu paakalam, so charles darwin enna pandraru appadina ஒரு பிளான்ட் ஒரு கோலியோப்டர் அப்படினு சொல்லி ஒரு டம் சொல்லிருப்பாங்க. சோ கோலியோப்டர் அப்படினா என்ன அப்படினா ஒரு சீல் வந்து ஜெர்மினேட் ஆகுது, அதாவது ஒரு சீல் வந்து முளை கட்டி வருது இல்லையா, சோ அந்த growth ஆகி வரும்போது அதுக்கு மேல வந்து பார்த்தா ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு லேயர் வந்து பிரசன்ட் ஆகும். சோ தட் இஸ் கோலியோப்டர். ஓகே, சோ இந்த கோலியோப்டர்ல வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தா இந்த பிளான்ட் growth வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதாவது அது வந்து தூண்டி விடுது அப்படினு சொல்லி சார்லஸ் டார்வின் வந்து கண்டுபிடிச்சார். அதுக்கு அப்புறமா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சன் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா காகல் அண்ட் ஹேடன் ஸ்மித். ஓகே, சோ சார்லஸ் டார்வின் என்ன சொன்னார் அப்படினா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இத ஒரு பிளான்ட் ஓட க்ரோயிங் டிப் அப்படினா, சோ இதுக்கு மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும், சோ தட் இஸ் கோலியோப்டர். ஓகே, ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்கும், தட் இஸ் கோலியோப்டர். ஓகே, சோ இந்த எப்பமே இந்த பிளான்ட் ஓட டிப்ல வந்து பார்த்தா, சோ இது வந்து ஹெட் ரீஜியன். ஓகே, சோ அடுத்து வந்து பார்த்தா ஜோன் ஆஃப் டிவிஷன் இருக்கும், ஜோன் ஆஃப் செல் டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜோன் ஆஃப் செல் எலாங்கேஷன், தென் ஜோன் ஆஃப் இந்த ரீஜன் வந்து பார்த்தா இட் இஸ் ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன். ஓகே, சோ செல் இங்க வந்து செல் டிவைட் ஆகும், அங்க டிவைட் ஆன செல் இந்த ரீஜனுக்கு வரும்போது எலாங்கேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் வந்து பெருசாகும். அதுக்கு அடுத்தது இந்த ரீஜன்ல இருந்து செல் அப்படியே இங்க மூவ் ஆகி வரும்போது ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன், அந்த க்ரோ எலாங்கேட் ஆகி வந்த செல் வந்து மெச்சூர் ஆகும். ஓகே, சோ திஸ் இது வந்து ஒரு பிளான்ட் ஓட இதுல வந்து இப்படி தான் இருக்கும். சோ இந்த டிப்ல ஹெட் ரீஜன்ல ப்ரொடியூஸ் ஆகுற ஆக்சன்ஸ் வந்து நமக்கு இங்க பேசல் ரீஜன் அப்படியே கீழ் நோக்கி நகர்ந்து வரும். ஓகே, சோ எங்க வரும் அப்படினா ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். ஓகே, சோ பாக்ஸின் என்ன பண்ணும் அந்த பிளான்ட் ஓட growth. ஓகே, சோ இது எலாங்கேட், சோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸ்டெம் வந்து அகலமா வளரதுக்கான மெயின் ரீசன் வந்து யாரு அப்படினு பார்த்தா இந்த ஆக்சன் தான். ஓகே, சோ அதுக்கு அப்புறம் இவங்கலாம் வந்து ஜஸ்ட் இந்த ரெண்டு சைடிஸ்மே வந்து பார்த்தா ஏதோ சப்ஸ்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படினு கண்டுபிடிச்சது சார்லஸ் டார்வின். கார்ல் அண்ட் ஹேகன் ஸ்மித் வந்து அந்த காம்பவுண்ட் வந்து ஆக்சன் அப்படினு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா வந்து யாரு அதுக்கு அடுத்து வந்து வெண்ட் அப்படிங்கற ஒரு சைடிஸ்ட் வர அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சன். சோ அந்த ஆக்சன் வந்து அந்த growth வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படினு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பிரிமென்ட் பண்ணி அந்த அவர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, சோ அப்போ தி
அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான்ட் ஒரு ஒரு கிராஸ் பிளான்ட் ஓகே ஸோ இந்த கிராஸ் பிளான்ட் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த கிராஸ் பிளான்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டிப் இருக்குல்லையா அதாவது இந்த க்ரோயிங் ஹெட் இருக்குல்லையா இந்த டிப்பை வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறாரு டிப் வந்து கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாக்குறாரு அந்த பிளான்ட் வந்து ஃபர்தரா வந்து க்ரோ ஆகுதா இல்லையா அப்படின்றது பாக்குறாரு அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகவே இல்லை ஸோ அப்ப அது வந்து என்ன தெரியுது இந்த டிப்ல ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஃபர்தரா அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா க்ரோ ஆகிறதுக்கு க்ரோத் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிப்ப வந்து கட் பண்றாரு ஓகே சோ அடுத்து செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த டிப்ப கட் பண்றாரு இல்லையா இந்த டிப்ப கட் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து பாத்தோம்னா ஒரு பிளெயின் அதர் பிளாக் வந்து வைக்கிறாரு ஓகே சோ அதர் பிளாக் வந்து பிளேஸ் பண்றதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் க்ரோ ஆகுதான்னு செக் பண்றாரு அப்பவும் வந்து பாத்தோம்னா பிளான்ட் வந்து க்ரோ ஆகும் அப்போ செகண்ட் என்ன பண்றாரு அதர் பிளாக் வந்து வைக்கிறாரு ஓகே இந்த கட் பண்ணாங்க இல்லையா இந்த கட் பண்ண பிளான்ட் மேல வைக்கிறாரு ஓகே சோ அதுக்கு அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்ன பண்றாரு அப்படின்னா சோ இந்த டிப்ப கட் பண்றாரு இல்லையா இந்த டிப் ஒரு அதர் பிளாக் எடுத்துக்கிறாரு இந்த அதர் பிளாக் மேல இந்த கட் பண்ண டிப்ப வந்து பாத்தோம்னா இதுக்கு மேல கொஞ்சம் நேரம் வைக்கிறாரு ஓகே சோ அப்ப அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் இந்த அதர் பிளாக் என்ன பண்றாரு அப்படின்னா சோ இந்த ரிமைனிங் செக்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த பிளான்ட் ரிமைனிங் செக்மெண்ட் இதுக்கு மேல இந்த அதர் பிளாக் வந்து பிளேஸ் பண்றாரு அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆச்சு சோ அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்காரு அப்படின்னா சோ இந்த டிப்ல வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த டிப்பை வந்து கட் பண்ணிட்டு அதர் பிளாக்ல வைக்கும் போது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா அதர் பிளாக்ல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இந்த டிப்ல இருந்து அதர் பிளாக்ல அப்சர்வ் ஆயிடுச்சு அப்புறம் இந்த அதர் பிளாக்ல வந்து இந்த ரிமைனிங் அந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ரிமைனிங் செக்மெண்ட் மேல வைக்கும் போது என்ன ஆச்சு அதர் பிளாக்ல இருக்க அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ள வந்திருக்கு சோ அந்த அப்போ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுச்சு பிளான்ட்டோட க்ரோத் வந்து ப்ரோமோட் பண்ணுச்சு ஓகே சோ திஸ் இஸ் தி வென்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஓகே உங்களுக்கு கீழ புக்ல கொடுத்திருக்க டயக்ராம் வந்து பார்த்தா இந்த தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டிப் கட் பண்ணிருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து பார்த்தா ஃபுல் பிளான்ட் ஓகே சோ பி ல வந்து பார்த்தா டிப் கட் பண்ணிட்டு அந்த டிப் வந்து அதர் பிளாக் மேல வச்சிருப்பாங்க தேர்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த அதர் பிளாக் அந்த பிளான்ட் மேல பிளேஸ் பண்ணிருப்பாங்க அப்ப என்ன இருக்கும் பிளான்ட் வந்து க்ரோ ஆயிருக்கும் சோ திஸ் இஸ் தி வென்ட் எக்ஸ்பிரிமெண்ட் சோ இந்த ஆக்சன்ஸ் வந்து பார்த்தா தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சன்ஸ் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா இட் இஸ் நேச்சுரல் ஆக்சன் செகண்ட் ஒன் வந்து பார்த்தா சிந்தடிக் ஆக்சன்ஸ் சோ வாட் இஸ் நேச்சுரல் ஆக்சன்ஸ் நேச்சுரல் ஆக்சன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்டுக்குள்ள நேச்சுரலாவே ஆக்சன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது இல்லையா சோ தட் இஸ் நேச்சுரல் ஆக்சன் ஓகே சோ இந்த நேச்சுரல் ஆக்சன் வந்து எனது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஐஏஏ ஓகே சோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஐஏஏ ஓகே சோ இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் ஓகே சோ இண்டோல் ஐ ஃபார் இண்டோல் ஓகே சோ இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் ஓகே சோ தட் இஸ் ஐஏஏ ஓகே சோ திஸ் இஸ் an example for natural acid ஓகே உங்களுக்கு வந்து இது 1 மார்க்ல கேட்பாங்க ஓகே சோ நெக்ஸ்ட் சிந்தடிக் ஆக்சன் சோ சிந்தடிக் ஆக்சன் அப்படினும் போது என்னது உங்களுக்கு லேப்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா சோ தட் இஸ் சிந்தடிக் ஆக்சன்ஸ் ஓகே சோ சிந்தடிக் ஆக்சன்ஸ் க்கு எக்ஸாம்பிள் என்ன 2,4-D ஓகே சோ 2,4-D ஓகே சோ 2,4 டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் ஓகே டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் ஓகே சோ அசிட்டிக் ஆசிட் நான் ஷார்ட்டா ஏஎம் போட்டேன் ஓகேவா சோ 2,4-D திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சிந்தடிக் ஆசிட் 2,4 டை ஓகே டை குளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சிந்தடிக் ஆசிட்ஸ் ஓகே நவ் யூ ஆர் கோயிங் டு சீ த பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சன் ஓகே சோ பிசியோலாஜிக்கல்னா அந்த பிளான்ட்டோட பிளான்ட்ல வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ஆக்சன் வந்து பண்ணுது என்ன வேலை பண்ணுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் ஓகே ஒரு ஸ்டெம் வந்து அகலமா வளரணும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா ஆக்சன் ஆக்சன் தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டெம் வந்து அகலமா வளர வைக்குது ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹை ஓகே ஆக்சனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது ரூட் ஃபார்மேஷன் இன்ஹிபிட் பண்ணுவோம் இன்ஹிபிட்னா தடுக்கும் ஓகே சோ அதே ஆக்சனோட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும் போது இட் ப்ரொமோட்ஸ் த ரூட் ஓகே ரூட் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணும் ஓகே சோ ஆக்சன் வந்து பார்த்தா ரூட் க்ரோத் கண்ட்ரோல் பண்ணுது எப்படி அப்படின்னா ஆக்சனோட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும் போது அது என்ன பண்ணுது ரூட் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுது ப்ரொமோட் பண்ணுனா ரூட் க்ரோத் தூண்டி விடுது ஓகே ரூட் வந்து நல்லா வளர விடும் ஓகே அதே ஆக்சனோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரூட் க்ரோத் வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஓகே அதுதான் வந்து இன்ஹிபிட் ரூட் ஃபார்மேஷன் ஓகே சோ இன்ஹிபிட்னா தடுக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் எபிக்கல் டாமினன்ஸ் திஸ் இஸ் an important segment ஓகே சோ ஒரு பிளான்ட்ல வந்து பார்த்தனா
ஒரு பிளான்ட் இப்படி இருக்கு அப்படின்னா சில ஒரு க்ரோயிங் டிப் ஓகே சோ இந்த க்ரோயிங் டிப் தான் வந்து பார்த்தோம்னா எபிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ லேட்ரல் அப்படின்னா இதுக்கு கீழே வர மத்த எல்லா பிரான்ச்சஸ்மே வந்து பார்த்தோம்னா லேட்ரல் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா லேட்ரல் ஓகே சோ இந்த ஆக்சன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எபிக்கல் ரீஜன் வந்து நல்லா எபிக்கல் ரீஜன் நல்லா க்ரோ ஆக வேண்டும் இந்த லேட்ரல் ரீஜன் வந்து க்ரோத் வந்து ஸ்டாப் பண்ணும் okay it suppresses the growth of lateral vessels the lateral nadu kida side vandhilaya adu epical ku kida varukure side varukure kelagala vandu pathana avaro growth vandu pathana stop padu okay so it suppresses the growth of lateral bud it promotes the growth of apical okay apical bud la okay apical region la apical na tip okay so the tip la irukra region oda growth vandu pathana promote padu adu nalla straight ah height ah varanum appin appingiratha vandu pathana action vandu padu ஓகே சோ அதுதான் அப்போ அப்ப என்ன ஆகுது இந்த லேட்டரல் ரீஜனை வந்து யார் டாமினேட் பண்றது ஓவர் டாமினேட் பண்றது யார் அபிக்கல் ரீஜன் சோ அதனால தான் வந்து பார்த்தா எபிக்கல் டாமினன்ஸ் ஓகே சோ இந்த ஆக்சன் வந்து பார்த்தா இட் டாமினேட்ஸ் ஓகே டாமினேட் பண்றது யார் டாமினேட் எங்க டாமினேட் பண்றது எபிக்கல் ரீஜன டாமினேட் பண்றது சோ திஸ் இந்த கான்செப்ட் வந்து தே ஆர் சேயிங் இட் அஸ் எபிக்கல் டாமினன்ஸ் எபிக்கல் டாமினன்ஸ் வந்து தனியா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்பாங்க ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பார்த்தினோகார்பி பார்த்தினோகார்பி அப்படினா பார்த்தினோகார்பி அப்படினா சீட்ஸ் இல்லாம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது இல்லையா சோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படினு சொல்வாங்க ஓகே பார்த்தினோகார்பிக் இப்ப வருது இல்லையா Black grapes அதே மாதிரி வாட்டர்மெலன் ஓகே சோ அந்த வாட்டர்மெலன் வந்து பார்த்தா சீட்ஸ் இல்ல ஓகே சோ அந்த மாதிரி சீட்ஸ் இல்லாம வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படினு சொல்வாங்க இந்த டெக்னிக்கை வந்து பார்த்தா பார்த்தினோகார்பி அப்படினு சொல்வாங்க எப்படி சீடே நம்ம ஒரு ஃப்ரூட் வரும் அப்படினு வந்து பார்த்தா இந்த ஆக்சன் சிந்தெடிக் ஆக்சன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா இந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் ஓகே சோ ஜெனரலா வந்து பார்த்தா ஒரு பழம் இருக்குனா அதுக்குள்ள நிறைய சீட்ஸ் இருக்கும் அந்த சீட்ஸ் தான் விதைகள் இல்லையா சோ அந்த சீட்ஸ் யூஸ் பண்ணா ஃபர்தரா வந்து திரும்ப இன்னொரு பிளான்ட் வந்து நமக்கு க்ரோ ஆகும் இப்போ என்ன ஆகுது நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அந்த சீட்ஸ் இல்லாம வருது அப்ப அடுத்து அந்த 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 ஃப்ரூட்டோட பிளான்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க with this in the synthetic auxin okay the synthetic auxin se use panni da vandu paathana synthetic auxin is one of the ingredient okay so the plant to growth on the support pannaadukaga okay tissue culture technique mooliyama vandu paathana the plants ella vandu produce pannuvaanga so and the tissue culture technique vandu paathana anga cells ah vandu paathana produce pannaadukku vandu paathana indha auxins vandu use pannuvaanga okay so and the plant vandu nalla grow aagradhukku okay so it it is used in the technique partenocarpic fruits vandu produce pannaadukku use pandraanga okay so next vandu paathana prevents abscission abscission na dead cells formation vandu paathana prevent pannum ஓகே ஏனா ஆக்சன் என்ன பண்ணுது ப்ரோமோட்ஸ் தி growth ஓகே சோ அப்போ டக்குன வந்து டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாம பிரிவென்ட் பண்ணும் சோ தீஸ் ஆர் தி ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சன்ஸ் ஓகே நவ क्वेश्चन செக்ஷன் ஓகே சோ இப்போருக்கு பார்த்ததுல தான் நான் உங்களுக்கு क्वेश्चंस கேட்டேன் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் ஆர் ஆல் தி टाइप्स ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஓகே சோ பிளான்ட் ஹார்மோன்ஸ்ல என்னென்ன टाइप्स ஆஃப் என்னென்ன பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஷட் லிஸ்ட் இட் ஆஃப் ஓகே சோ நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் வென்ஸ் எக்ஸ்பிரிமென்ட் ஓகே சோ வென்ஸ்ோட எக்ஸ்பிரிமென்ட் வந்து யூ ஷட் எக்ஸ்பிளைன் இட் ஓகே சோ இட்ஸ் a 5 mark question ஓகே சோ நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन டாஷ் இஸ் an example for natural auxins ஓகே நா யூ ஷட் ரைட் தி natural auxin name ஓகே நெக்ஸ்ட் what are synthetic auxins synthetic auxins na enna and you should give an example okay so next fifth question write the physiological effects of auxin it's a 5 mark question okay so auxin of physiological effects or 5 points irko you should write it okay so next sixth question what is apical dominance okay so important 2 mark okay apical dominance na enna appdi solli you should write it down okay so let's discuss the answer for this question in the next segment okay thank you